ஹை கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கைஸ் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட $4000 வந்து ஃப்ரீயாக வந்து பிடிச்சு தராங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா NFTs, அதுக்கப்புறம் நிறையா காயின் NFT ரெண்டுமே சேர்ந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ONT அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆன்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேலெட் தான் கைஸ். அது ஒரு பிக்கஸ்ட் ஒரு வேலெட்டுன்னே சொல்லலாம். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அந்த வேலெட்டில் தான் கைஸ் இந்த ஆஃபர் வந்து தராங்க. இன்னும் ரெண்டு நாளில் இந்த ஆஃபர் ரெண்டாவது. ஸோ வீடியோ எத்தனை பேர் ரெண்டு நாளுக்குள்ளே பார்க்குறீங்களோ அத்தனை பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரிஸும் கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெஃபர் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலே போதும். இதில் ரெஃபர் ஏர்னிங் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ எல்லா டாஸ்க்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவெண்ட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் எப்படி கிரியேட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் எல்லா டாஸ்க்கும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா ஒரு ஸ்டெப் மாற்றிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் கைஸ் நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் தான் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் தான் எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், கிரிப்டோ கரன்சியை பற்றின அப்டேட்ஸ், இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப்லாம் போட்டுவிட்ருவேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமாக மணி அனுப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக பின்ட் மெசேஜ் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்லாம் இருக்குது. அதுபோக இங்கே ஃப்ரீ ட்ரேடிங் சிக்னல்ஸ்க்கான குரூப் இருக்குது, கிரிப்டோ நியூஸும் அதிலே போட்டுட்ருக்கோம். அப்புறம் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். அப்புறம் சிடிடி ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் குரூப் இருக்குது, அப்புறம் லேட்டோக்கன் ஏர்ட்ராப்ஸ்னு குரூப் இருக்குது, ரேண்டம் ஏர்ட்ராப்ஸ் போட்டுட்ருக்கோம் இந்த சிடிடி ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸில். ஸோ எல்லாத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி மெசேஜில் வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரி மெசேஜில் வந்து நின்றோடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா இங்கே உங்களோட நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்பாங்க. கொடுத்துட்டு அங்கே டிக் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய டாஸ்க்லாம் வந்துடும். ஸோ ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு டிக் விழுந்துருச்சு. இந்த மாதிரி டிக் விழுந்தால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது டாஸ்க்கும் இது பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ அப்படின்றத பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அப்படி ஃபாலோன்ற ஒரு பட்டன் வரும், ஃபாலோ பண்ணியாச்சு ஆன் டெக்னாலஜியை. ஸோ இப்போ நம்ம பேக் வந்து இந்த கண்டினியூன்ற க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதாங்க ஸ்டிக் விழுந்துடும். அப்புறம் மறுபடியும் இந்த சாமரா எப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ அப்படின்றத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ அப்படின்ற பட்டனை கொடுத்துருவோம். அதே மாதிரி செரி நெட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி இதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூன்னு கொடுத்துருவோம். ஓகே, ப்ளீஸ் ஜாயின் ஆன் டு வேலெட் ஆஃபிஷியல் டெலகிராம் குரூப் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம்க்கு அப்படியே ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா கண்டினியூன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். அப்புறம் செரி ஸ்வாப்லேயும் டெலகிராம் சேனலில் அந்த அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பேக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி கண்டினியூ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனும் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இங்கேயும் என்ட்ரிஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி டிக் விழுந்துட்டே வரணும் கைஸ். அதுக்கப்புறம் சாமரா அஃபிஷியல் டெலகிராம் அஃபிஷியல் அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் கைஸ். இந்த மாதிரி 4 ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், 4 டெலகிராமை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன் டு வேலெட் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணணும் கைஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணிட்டே வரேன், அப்படியே நீங்கள் பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் இங்கே செலஸ்ட்ரியல் அஃபிஷியல் டெலகிராம் குரூப் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிப்போம். அதை ப்ரெஸ் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிப்போம். ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் கண்டினியூன்ற பட்டனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு அக்செப்ட் கிளிக் டூ ஹேர் ப்ரூ யூஹுமன்லாம் கேட்டாங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் வந்துட்டு கண்டினியூன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட 8 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் சப்மிட் யுவர் ஓஇசி அட்ரஸ் இன் ஓன் டு வேலட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ONT அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி டீசென்ட்ரலைஸ் கிராஸ் செயின் கிரிப்டோ வேலட் அப்படின்னு சொல்லி பெருசாக வரும், இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வேலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா சேம் டோக்கன் பாக்கெட் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கைஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டாக HT வேலெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதாவது எல்லா வேலெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எங்கே போகலான்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். உங்களுக்கு க்ரியேட் பண்ணல தெரிலனா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ONT ஐடி ONT வேலட் அட்ரஸ்ன்னு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் நான் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து HT வேலெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் வேலெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலெட் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு, ரெஃபர் கோடு வந்து நான் வந்து கொடுக்குறேன் கைஸ். அந்த ரெஃபர் கோடு போட்டுக்கோங்க.
அதை போட்டுட்டு கன்ஃபர்ம் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிட்காயின் எத்திரம் ஆன் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆல் வேலெட் அப்படின்னு சொல்லி பிட்காயினில் இருக்கும், ஸோ ஆல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹெச்டி வேலெட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பேக்கப் நோ பேக்கப் லேட்டர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பேக்கப் நோன்னு கொடுத்து உங்கள் ஃப்ரேஸ்கே வந்து ரோ நோட் கி நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை மறுபடியும் கரெக்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே தாங்க ஐஸ் போகும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஓஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலெட் அட்ரஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏர்ட்ராப் கார்டு தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓஎக்ஸி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஎக்ஸி செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட் கைஸ். ஸோ பேக் வந்து போவோம். பேக் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரிசீவ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் டோக்கன், சென்ட் ரிசீவ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸி செயின் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, ஓஎக்ஸ்கே ஓஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க, இதில் போய்ட்டு அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க கைஸ், ஓஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் தான், இந்த அட்ரஸ் தான். ஸோ சர்ச் பண்ணி இதில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளீஸ் சப்மிட் யுவர் ஓஇசி அட்ரஸ் இன் ஓஇசினா ஒன்றும் இல்லை கைஸ், ஓஎக்ஸ்டி தான், ஓஎக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அது ஒன்றுமே இல்லை. ஸோ அது கொடுத்துட்டு கண்டினியூன்ற பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டிக் எழுதுறோம். அடுத்து ஓஎன்டியோட ஐடி தர சொல்கிறாங்க. அது என்ன ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் பேஜ் உங்களுக்கு வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், எங்கே போய் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஎக்ஸ்டி தான். இங்கே ப்ளஸில் போயிட்டு ஓஎக்ஸ்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓஎக்ஸ்டி இதை இங்கே சர்ச் பண்ணுங்கள். ஓஎக்ஸ்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கா, இங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓஎக்ஸ்டி இருக்குது. ஸோ இந்த ஓஎக்ஸ்டி செயின் இந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இந்த சிம்பிள் இருக்குல்ல கைஸ், ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கொடுக்கணும், அது கொடுத்துக்கோங்க, அதில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரொஃபைல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அட் போட்டு கிரிப்டோ டைம் தமிழ் என்னோடய யூசர் நேம் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இங்கே காப்பி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஓஎன்டி ஐடி வந்து காப்பி ஆகிடும். ஸோ அந்த ஐடியை கரெக்டாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ இங்கே பேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஏர்ட்ராப் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. இந்த காயின் ரிசீவ் ஆனவொடனே டெலிகிராம் சேனல் எடுத்து அப்டேட் பண்ணுவேன், இதை எப்படி சேல் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் அங்கே தான் வரும். ஸோ இந்த காயின் ரிசீவ் ஆனவொடனே பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து அங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் அங்கே கிடச்சிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.